இப்போ நம்ம வந்து குழுவாங்கல இன்னைக்கு ஒரு ஃபுட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கோம். அது என்ன கடைனா அன்வார் குழுவாங் சீ ஃபுட் வந்திருக்கோம். ஷெல் அவுட் சாப்பிட வந்திருக்கோம். வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தான் மனோபோலாகும் முழுவதும் பருக்குள்ள. இந்த போறப்பு அன்வார் குழுவாங் சீ ஃபுட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, குழுவாங்கல இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம ஜாலன் மஸ்ஜித் இந்தியா வந்து ஒரு மஸ்ஜித் இருக்கும், அதுக்கு எகுத்தாப்புலேயே வச்சுருக்காங்க. டெய்லி ஓப்பனிங்னா சாயங்காலம் மத்தியானம் 2:30 நைட்டு 2 AM வச்சுக்கும் வச்சுருக்காங்க. இங்கே தான் குழுவாங்கள ஷெல்லாட் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நான் இன்றைக்கி ஷெல்லாட் சாப்பிட வந்திருக்கேன், எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன். இப்போ எப்படின்னா ஷெல்லாட் வந்து எப்படி இருக்கும், எப்படி சாப்பிட்றது, என்ன மாதிரி ஃப்ளேவரில் வரும்னு எதுவுமே எனக்கு தெரியாது. ரொம்ப ஃபேமஸாக வரும் இருக்கும்னு சொல்கிறாங்க ஷெல் அவுட்டு. அது வந்தால் தான் எனக்கு தெரியும். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள்கிட்ட ஹானஸ்ட்லியாகவே நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன் எப்படி இருக்குன்னு. ஷெல் அவுட் நடுவில்லாம் கொட்ட மாட்டாங்க போல், நம்மளே எடுத்துன்னுக்குவோம். ஓகே, ஃபர்ஸ்ட்லி அப்போ என்ன வந்திருக்குன்னா கைலான் ஈக்கான் மசின் வந்திருக்கு. கைலான் ஈக்கான் மசின் வந்திருக்கு. நல்லா அந்த சாஸ் நல்லா துக்காக இருக்குல்ல. அந்த கருவாடோட ஃப்ளேவர் நல்லா எக்ஸ்ட்ரா ஸ்மெல் ஸ்ட்ராங்காக இருக்கு. சூப்பர் இருக்கு. இது வந்து ஐஎம் ஊஜாங். ஐஎம் ஊஜாங்னா ஊஜாங் அப்படி சொல்றது. ஐயா மூஜாங்னா இந்த டிஷ்ஷோட பேர். இந்த ஐயா மூஜாங் இது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்க. நீ இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட ஹோட்டலோட சொன்னா மக்களுக்கு புரியும். ஐயோ அதான் கட் பண்ணியிருந்தோம். நான் இந்த கையில் நிற்காமசையும் ஊஜம் இங்கும் நிறைய கடையில் சாப்பிட்ருக்கேன். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்குது. ஆனால் இதுதான் எனக்கு ரொம்ப லைக்காக ரொம்ப பிடிச்சிருக்கிற மாதிரி தெரியுது. அதோடய டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா இருக்குது. ரெண்டையும் பார்க்கணுமா? ரெண்டையும் மாற்றி வந்து கூட பார்க்கணும். ஓகேக்கா. ஆனால் இந்த கையில் மசின் தான் செம்மையாக இருக்குது. அந்த கருவாடோட ஸ்மெல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக கொடுக்கு, எக்ஸ்ட்ரா ஃப்ளேவராக கொடுக்குது. சோறை கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு அடி அடிச்சிருப்பேன். இப்ப பார்த்தோடனே வயிறுலாம் அரைஞ்சிருச்சு தான். அதான் கிச்சி இவ்வளோ புரிசுனா புசாரு. எப்படி சாப்பிடுறதுன்னு தெரியல போல. இல்லை பார்த்தோன்னே பதட்டு பதட்டு. இது எப்படி தின்னு முடிக்கிறது தான் நம்ம? இல்லை இல்லை சாப்பிடாம வந்தாமே கூட எப்படி சாப்பிட்ருப்பேன்? ரொம்ப ஐட்டமா இல்லை அதான். நீ ஃபுல் கட்டு கட்டுவல்ல இவ்வளோ தான். அது என்னோட ஃபேவரட். இது ஒன்றும் இது ஒன்றும் பிடிக்கிறதா. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபுல் கிராப் கொடுத்து. இப்போ ஷெல்ல ஒன்றா என்னென்ன சொல்கிறேன். இதில் வந்து கிராப் இருக்குது, கூப்பாங் இருக்குது, சொத்தோங்க இருக்குது, எல்லாம் ஆல் சீ ஃபுட்டும் வச்சுருக்காங்க. ஆமாம், எக்ஸ்ட்ரா வந்து கோனும் கொடுத்துருக்காங்க. லேட்டாக உம்பல ஓகே. இந்த ஃபுல் செட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஷெலம். இது வந்து ஸ்மால் சொல்கிறாங்க. ஸ்மாலே 2 பேர் நான் நினைக்கிறேன், 4 பேர் சாப்பிட்லாம்னு நினைக்கிறேன். அவ்வளோ நிறையா இருக்குது போர்ஷனு. அப்புறம் வந்து தொம்யாம், மிக்ஸ் தொம்யாம் சொல்கிறாங்க. இதுலேயும் ஒன்றும் இல்லை, தொம்யாம் சீ ஃபுட் மாதிரி தான் இருக்குது. குப்பாங் போட்டிருக்காங்க, சிக்கனு, வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். இதோட ஃப்ளேவர் எப்படி இருக்குன்னு அன்றைக்கி சாப்பிட்ட மாதிரி இருக்கான்னு பார்ப்போம். நல்லா ஸ்பைசியாக இருக்கு.
புளிப்பு ஸ்பைஸிலாம் அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ நான் வந்து மொதல் ஐட்டமாக ஆக்சுவலி ஊட அப்படி நண்டு எப்படி உடைக்கணும்னு தெரில, நம்மளே உடச்சி சாப்பிடுவோம். சரி, ம், இந்தியாவிலேருந்து கொழுந்தனர் முத்துக்குமார் சொல்லியிருந்தாரு, அண்ணி நீங்களே சாப்பிட்றீங்க, அண்ணனுக்கு ஒரு பிளேட்டு கொடுங்க அப்படின்னாரு. இந்த நான் உங்கள் உங் நான் உங்கள் முன்னாடி இருக்கிறதுனால நான் சாப்பிட்றேன்னு உங்களுக்கு தெரியுது. பிஹைண்ட் த ஸ்க்ரீன் நாங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் அண்ணன் வந்து ஃபுல் கட்டு கட்டுவார், என்னோட டபுள் கட்டு கட்டு தான் அவர் கேமரா ஷூட் பண்ணிகிட்டே இருப்பார். நெக்ஸ்ட் டைம் அவரோட வீடியோ நான் சேர்த்து போடுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். தான் இன்னும் எடுத்துக்கோ, அப்படி உடக்கணும் தெரியல. ஆ, சரி சரி. சம்பாலோட இது நினைக்கிறேன், அந்த சீ ஃபுட்லாம் அவிச்சுட்டு அந்த சம்பால் ரெடி பண்ணி இருந்திருக்காங்க, சூப்பராக இருக்கு. சீ ஃபுட் லவருக்கு இந்த டிஷ் வந்து ரொம்ப இதாக இருக்கும், எல்லாமே கலந்துருக்கு இதில். அதில் சீ ஃபுட் சாப்பிட்றவங்க விரும்பி சாப்பிட்லாம், டேஸ்ட்டும் அஷ்டகசமாக இருக்குது. நான் சாப்பிட்டுட்டு உங்களை வந்து பார்க்குறேன், பாய். ஓகே, ஒரு வேளையே சாப்பிட்டு முடிச்சாச்சு, வயிறு செம்ம இதாக இருக்குது, என்னதான் சொல்கிறது, வயிறு சரியாக ஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் நான் இன்றைக்கி எல்லாரும் சாப்பிட்டது. ரொம்ப பெருசாக பேசுவாங்க அந்த மாதிரிலாம் இல்லை, அந்த அந்த சீ ஃபுட் வெரைட்டிஸ் எல்லாமே வந்து ஸ்டீம் பண்ணி அது சம்பால், ஆனால் பட்டர் சாஸ் சம்பால் எல்லாமே இருக்குது, நம்மளுக்கு எது வேணுமோ கேட்டு எடுத்துக்கலாம். இது ஆமாம், அந்த அந்த கிராப்லாம் வந்து கொஞ்சம் சுத்தம் பண்ணி போட்டிருக்கான், ஏன்னா நம்ம இந்தியன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் க்ளீனாக தானே சாப்பிடுவோம், ஸோ அது கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்கலாம். என்ன தப்புலாம் பேசுகிறேன், அது கொஞ்சம் க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம். மற்றபடி சீ ஃபுட் லவர்ஸ்க்கு வந்து இது ஏற்ற சாப்பாடு தான் நான் சொல்லுவேன், ஆனால் எங்களால் சாப்பிட்டு முடிக்க முடியல, இன்னும் இருக்குது. என் ஹஸ்பண்டே திணறிட்டார் பியாண்ட் ஸ்க்ரீன், பின்னாடியே ரொம்ப திணறிட்டார், சாப்பிட முடியல, எனக்கும் ரொம்ப இதாக இருந்துச்சு. ஓகே, அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்லாம் உங்களை பார்க்குறேன், பாய்.